வேற உங்களோட ஒப்பீனியன் தெரிவிக்கிறது மூலமா ஹியூஜ் அமௌண்ட் வின் பண்ண முடியுமா? ஆமாங்க, எம்பியில் ஒப்பீனியன். இது ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் ஆப். இப்போ கிரிக்கெட் வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இந்தியா விளையாடுறாங்க, ஆஃப்கானிஸ்தான் விளையாடுறாங்க, சவுத் ஆஃப்ரிக்கன் டி20, இன்டர்நேஷனல் டி20, இதெல்லாமே வந்துட்டு யூஏயில் நடந்துட்டு. ஸோ வெயிட் பண்ணாமல் எம்பியில் ஒப்பீனியன் உடனே டவுன்லோட் பண்ணுங்க, உங்கள் கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணுங்க. சின்ன சின்ன கொஸ்டின்ஸ், இந்தியா வின் பண்ணுமா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு உங்களோட ஒப்பீனியை தெரிவிக்கிறது மூலமா உங்களுக்கு ஆப்போசிட் ஒப்பீனியன் தெரிவிச்ச பிளேயரோட உங்களை மேட்ச் பண்ணுவாங்க. வர அவுட்கம் ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸை செட்டில் பண்ணுவாங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா உங்கள் வின்னிங் அமௌண்ட்டை ஈஸியாக உங்கள் ப்ரிஃபர்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ரா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, கிரிக்கெட், ஃபுட்பால், பிட்காயின், கபடி மாதிரி எல்லா மேட்சும் உங்களோட ஒப்பீனியை தெரிவிச்சு நம்ம வின் பண்ணலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ வந்து எம்பியோட ஒப்பீனியை டவுன்லோட் பண்ணுங்கள். உங்கள் கேமை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆ சொல்றீ, உனக்கு என்னன்னு தெரியாதா? என்ன நிஜமா என்னன்னு தெரியாதா? என்னடி சத்தியமா நமக்குள்ள ப்ராப்ளம்ஸ் என்ன தெரியாதா? ப்ராப்ளமா? என்னாச்சு? உனக்கு எதுமே ஞாபகம் இல்லல? ஏய் எதடி சொல்ற, எனக்கு தெரியலடி. சரி, என்ன பண்ணிட்டு இருக்க? இப்போதான் சாப்பிட போறேன். ஓ சாப்பிறியா? சரி சரி, ஓகே ஓகே. பூஜா, பூஜு, ப்ளீஸ், நான் அதை தெரியாமல் பண்ணியிருப்பேன். ஐம் சாரி, எனக்கு எனக்கு என்ன பண்ண ஞாபகம் இல்லை. ஐம் சாரி. அதாவது கால் பண்ணிட்டான். ஹலோ, நான் கால் கட் பண்ண நீ அப்படியே விட்டுருவேல? ஏ, நான் உனக்கு வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணிருந்தேன்டி. கட் பண்ணிட்டா. இந்த காலிட்டி உனக்கு ஸ்டாக் மட்டும் போன்றதை பிரஸ் பண்ணுங்க. காப்பிரைட் கிளைம், காப்பிரைட் கிளைம், என்ன பாட்டுனால அடிக்கிறாங்க? காப்பிரைட் கிளைம், காப்பிரைட் கிளைம், எங்களுக்கு இது தவிர வர வழி தெரியல. பூஜா, பூஜு, ப்ளீஸ், நான் அதான் தெரியாமல் பண்ணியிருப்பேன், எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ அம் சாரி. நான் சொல்கிறது கால் பண்ணிட்டேன். ஹலோ, ஒரே ஒரு வாட்டி தான் கால் பண்ணி ட்ரை பண்ணுவேலை, எங்கடா நீ பேசுறது? ச்சி, அது நீயே கால் பண்ணி நீயே சொல்கிற. ஹலோ ஹலோ, எவ்வளவு மெசேஜ் அம்ச்சே, ஒன்னு கூட ரிப்ளை பண்ணல. என்ன உனக்கு தான் வாய்ஸ் நோட் போட்டுட்டேன். எனக்கு ஒன்னு வரலையே. அதுக்குள்ள நீ கால் பண்ணிய? நீ போய் சொல்ற நந்தா, நீ போய் சொல்ற. எனக்கு புரியுது, என்ன கூட உனக்கு பிரியாணி தான் முக்கியம். எனக்கு புரியுது, சத்தியமா சொல்ற, நான் உனக்கு தான் வாய்ஸ் நோட் போட்டுட்டேன். அப்படியா? ஓகே, எனக்கு மறுபடியும் அந்த வாய்ஸ் நோட் அனுப்பு. ஏய், இப்போதான் நம்ம போன்ல பேசிட்டு இருக்கோம்ல. ஹலோ, இங்கே பாரு பூஜா, நான் எதாவது தெரியாமல் பண்ணியிருப்பேன். ஐ அம் சாரி, நான் உன்னை எதாவது ஹர்ட் பண்ணியிருந்தானா எனக்கு சுத்தமாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ அம் சோ 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 ஏண்டா, ஏன் எதா முக்கியமாக அனுப்புகிறப்போ அதுவே கட் ஆகுது? ஐயோ, திருப்பி நான் அதே மாதிரி பேசி அனுப்பணுமே. இங்கே பாரு பூஜா, நான் எதாவது தெரிஞ்சே தப்பு பண்ணியிருப்பேன். இங்கே பாரு பூஜா, நான் ஏதாவது தெரியாமல் தப்பு பண்ணியிருப்பேன், தெரியாமல் சொல்லியிருப்பேன். அப்படி ஏதாவது சொல்லியிருந்தேனா, அப்படி ஏதாவது பண்ணியிருந்தேனா, ஐம் வெரி சாரி. ஹலோ, ஹலோ நந்தா சார், நீங்க தான் அதிர்ஷ்டசாலி. சொன்னா நம்ம மாட்டீங்க, உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வேடி. இங்கே பாரு பூஜா, எனக்கு தெரியல நான் என்ன பண்ணேன்னு. ஏதாவது தெரியாமல் பண்ணியிருப்பேன், எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஐம் சாரி. நான் இப்போ சாப் சரி 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 சரி, காம் டவுன், காம் டவுன். எனக்கு என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லு ப்ளீஸ்.
நல்லா யோசிச்சு பாரு நந்தா. நைட் குட் நைட் சென்ட் பண்ணாம விட்டனா? அதுதான் அதுக்கு மேல லேட்டா ரிப்ளை பண்றேனா? அது அடுத்த வாரம் சட்டிக்கு நான் பேக்கப் வச்சிருக்க. இப்போ அதுல வேற ஸ்னாப் பிளஸ் ஸ்ட்ரீக் பிரேக் ஆயிச்சா? அது இல்ல. நீ அத பிளான் போடுறா மறந்துட்டனா? இல்ல அதுக்கு மேல. நீ லவ் யூ சொல்லி நான் லவ் யூ சொல்லாம விட்டனா? நீ ஏதோ ரெடி கொஞ்சம் மாதிரி பேசாத. இல்ல. நம்ம லவ் ஸ்டோரில அத முக்கியமான டேட் ஏதாச்சும் நான் மறந்துட்டனா? அஸ் யூஷுவல் இல்ல. ஃப்ளோல ஏதா கெட்ட வார்த்தை பேசிட்டனா? ஏதோ நீ என்ன திட்டாத மாதிரி பேசாத. இல்ல. இது வேற என்னடா நீ பிரச்சனை? எனக்கு என்ன தெரியுமா கஷ்டமா இருக்கு? நீ என்ன ஹர்ட் பண்ணது கூட எனக்கு கஷ்டமா இல்ல நந்தா. ஆனா நீ என்ன ஹர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே நடக்காத மாதிரி நீ சந்தோஷமா வாழற பாரு. ஏ பிரச்சனை அதான் நந்தா, ஏ பிரச்சனை அதான். உனக்கெல்லாம் அவ்வளவுதான் இல்ல? சரி ரொம்ப சிம்பிள், என்ன பிரச்சனை மட்டும் சொல்லு, மத்தத நான் பாத்துக்கறேன். உனக்கு சத்தியமா ஞாபகம் இல்லல? எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லடி. பூஜா பூஜா பூஜா, என்ன பிரச்சனை மட்டும் சொல்றி, நான் பாத்துக்கறேன், சால்வ் பண்ண. எதுக்கு அந்த தேவலாம பேசிக்கிட்டு? நான் கிளம்பறேன். சரி ஓகே, நீ பாத்து போ, நான் சாப்பிட்டு நான் வரேன். இல்ல எனக்கு புரியல, இப்போ நான் கிளம்பறேன் சொல்றா அப்படியே போறோம் அதானே? எங்க போற? எனக்கு தெரியாது. சரி டீ கடைக்கு போ. வேணாம். ஐஸ்கிரீம் எதுக்கா போ? வேணாம். ரோல் மாதிரி ஏதாவது சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேணாம். சரி உனக்கு எங்க போணுமோ போ. ஆ ஹலோ அப்பா, ஹாஸ்பிடல்ல ஏ மூணு இந்த பிரச்சனை சொன்னல அப்படியே இருக்க. ஓ நாய் குட்டிகா, சரி ஓகே நான் வரேன் பை. சிங்கிளாவே இருந்திருக்கலாம், எல்லாம் ஜாலியா இருக்கா. நந்தா உனக்கு சத்தியமா ஞாபகம் இல்லையா? எதுவுமே ஞாபகம் இல்ல. சரி நேத்து நம்ம எங்க போனோம்? எங்க போனோம் அதானே நானும் கேட்டேன், எங்க போனோம் சொல்லு. இரு இரு இரு, யோசிச்சு சொல்றேன். படத்துக்கு போனோம், ஈவினிங் டீ குடிக்க போனோம், நைட் டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். ஓகே படத்துக்கு போனமா? அப்ப என்னாச்சு? ஏய் சாரி டி, டிக்கெட் ஏதாவது தப்பா போட்டனா? நீ கேட்டத ஏதாவது வாங்கி தரமா விட்டனா? ஏதாவது செட் ஆவலையா? இல்ல படத்துல இன்டர்வல் வந்ததா? ஆமா. அப்ப என்னாச்சு? இன்டர்வல்ல என்னாச்சு தெரியலையே. இன்டர்வல்ல நான் வாஷ்ரூம் போனேனா? ஆமா நீ பாத்ரூம் போனே. பாத்ரூம் இல்ல நான் அந்த வாஷ்ரூம். ஒரு நிமிஷம் இரு. எனக்கு ரொம்ப காஸ்ட்லியோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இது கிரண் கொடுத்தது. பூஜா பெருசா லாரி ஏதா வருதா பாரு. இல்ல நந்தா. என்ன உனக்கு இந்த வீலிங் பண்ண தெரியுமா? நந்தா நந்தா நந்தா, இன்னைக்கு காலையில கூட நீர விஷயம் பண்ண எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னன்னு கேட்டா சொல்லுவியா? ஆஹா மாட்டேன், முடிஞ்ச நீயே கண்டுபிடி பாப்போம். பூஜா அங்க போய் வீலிங் பண்ணி காட்டேன். ஆஃப் கோர்ஸ் நந்தா.